வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு உத்திகள் குறித்த ஒரு வகுப்பா உங்களுக்கு அமையுது. இது வந்து படைப்பாக்க உத்திகள் என்ற தலைப்புல உங்களுக்கு வந்து 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இடம்பெற்றுகிறது. இந்த தலைப்புல வந்து என்ன பொருள், என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளுறை இறைச்சி குறித்த செய்திகள் வந்து இதுல இடம்பெறுகிறது. உங்களுக்கு வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த பாடப்பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இடம்பெறும். இது வந்து அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்விகள், மிக ஒரு கேள்வி தான் இது. உள்ளுறையும் இறைச்சியும் என்பது பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தால் இந்த தேர்வை நீங்கள் நல்லா எழுதலாம். அதுக்கு வந்து இந்த வகுப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக இதில் வந்து இரண்டு பாடல் பகுதிகள் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். அது போக இந்த பகுதியை வந்து இரண்டு வகுப்பாக பிரிச்சிருக்கேன். ஆனால் அதனால் முதல் வகுப்பில் வந்து என்ன பகுதின்றதை ரெண்டுக்கும் சேர்த்தே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். இது வந்து இயல் புற்றத்து என்ற ஒரு பாடலும், நசை பெரிது உடைய என்ற பாடலும். முதல் பாடல் வந்து அகநானூறு, இரண்டாவது பாடல் குறுந்தொகை. இந்த இரண்டு பாடல்கள் வழியாக பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உள்ளுறை இறைச்சி பகுதிகளை மேற்கொண்டு சில கருத்துக்களோடு சேர்த்து இந்த வகுப்பு உங்களுக்கு புரிதலுக்காக போடப்பட்டிருக்கு. எனவே வந்து ஒன்றுன்னு போட்டுக்கிறது முதல் பகுதியும், இரண்டாவது பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியும் இடம்பெறும். இதை பற்றி நம்ம அடுத்து இது தொடர்ச்சியான நம்ம பார்க்கலாம். இப்போ படைப்பாக்க உத்திகள், அதுக்கு தலைப்புக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு படைப்பு அப்படின்றது என்னது, கிரியேட்டிவாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், கற்பனை வளம் சார்ந்த எல்லாமே படைப்பாக்கம் தான். அதற்கான உத்திகள்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கதையை வந்து ஒரு விதமாக சொல்வார், இன்னொருத்தர் வந்து கனவு வழியாக சொல்வார், ஒருவர் வந்து ஒரு கடிதம் மூலமாக ஒரு கதையை சொல்லலாம். இவையெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் சார்ந்து, அவங்கவுங்களுடைய திறமை சார்ந்து, அவங்கவுங்களுடைய கற்பனை சார்ந்து ஒவ்வொரு கதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போது இந்த கதை என்பது என்பது ஒரு படைப்பாக வருகிறது. ஒரு கவிதை வந்து ஒரு படைப்பு, ஒரு கிரியேட்டிவாக நான் தாமாக உருவாக்கி கொடுப்பது எல்லாமே படைப்பு தான். ஒருவன் வந்து வீட்டிற்குள் சென்றான்னு சொன்னால் அது ஒரு செய்தி. அதையே அவன் செல்லும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு என்று ஒரு நிகழ்வுகளையே நிறைய வைத்து கொண்டு ஒரு கதை போலவும் சொல்லலாம், அதையே கவிதை போலவும் சொல்லலாம், கட்டுரை போல சொல்லலாம். எல்லாமே ஒரு படைப்பாக்கம் சார்ந்ததாக இருக்கும். எனவே அந்த படைப்பை உருவாக்குதல்னா உருவாக்குதல், படைப்பை உருவாக்கும் பொழுது என்னென்ன உத்திகளை ஒருவர் கையாள முடியும் என்று சொன்னால், ஓமையாக உருவகமாக எல்லாமே வந்து பாடலுடைய கவிதைகளுக்குள்ள செய்யுளுக்கு உள்ள சொல்லப்படுகின்ற பல்வேறு உத்திகள். அதில் வந்து ஓமை உருவகம்லாம் அவங்களுடைய முதல் பகுதியில் இடம்பெறுகிறது. அதுக்கு அடுத்த பகுதியாக உள்ளுருவமும் இடம்பெறுகிறது. இது வந்து அதுவும் ரொம்ப முக்கியமான உத்திகள் தான். மேற்கொண்டு சில சிறப்பான உத்தின்றனால இந்த பகுதி எடுத்திருக்கேன். இது போக இன்னும் மூன்றாவது ஒரு வகுப்பும் கூட உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்குது. அதுவும் கூட உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு தலைப்பு தான். எனவே இது அடுத்தடுத்து மூன்று பாடப்பகுதி உங்களுக்கு இடம்பெறும். இந்த உள்ளுறை ஓமம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு நாலு விதமாக சொல்கிறாங்க. வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் அப்படின்னா, வினை பயன் ரெண்டிற்கு வந்து ஒரு புலி போல பாய்ந்தான்னா ஒரு செயல், செயலை அடிப்படையாக கொண்டால் அது வினை. அதுவே பயன் சொன்னால் மாறி வன்கைன்னு சொன்னால் மாறி ஒன்றா மழை போன்ற வன்மை, வன்கைன்னா வள்ளல்நிலைத்தன்மை உடைய கையை உடையவன். மழை எப்படி எல்லாருக்கும் பொதுவாக பெய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் கொடுத்து கொடுத்து சிறப்பாக உள்ள வள்ளலுடைய தன்மையும் அதே போன்றது என்று சொல்வது வந்து இவையெல்லாம் பயன். அப்போது மழையினால் இந்த உலகம் பயன்பெறுகிறது, அவனால் மக்கள் பயன்பெறுகிறார்கள். இது வந்து பயன் சார்ந்த ஒரு உவமை. வினை என்பது ஒரு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சார்ந்து ஒரு வினை அமையும். இவை எல்லாவற்றுக்கும் இந்த அடிப்படைகளில் தான் இந்த உள்ளுறைவமும் இடம்பெறும். குறியீடுகள் என்று சொன்னால் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நேரடியாக பார்த்தா அது எதுவுமே புரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பொருளை சொல்லும்போது இது கற்பனையாக ஒரு உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தலைவன் வந்து யானையோடு சேர்த்து சொல்கிறது. அப்போ யானை மட்டும்தான் பாட்டில் இருக்கும். அப்போ அந்த பாடல் வந்து யானை வந்து குறியீடு எதுக்கு, தலைவனுக்கு. ஆக தலைவனுக்கு ஓமைன்னு சொல்லலாம். தலைவனுக்கு குறியீடாக வரும் பொழுது வேறு ஒரு பொருளை சொல்லப்படும் பொழுது அது உட்பொருளை சொல்லும் பொழுது குறியீடு என்ற பெயரையும் கொண்டு வரும். இது வந்து இன்னும் விரிவாக பாடல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து உள்ளுர் ஓமத்துக்கு இன்னும் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கவிஞர் தான் கூறக்கரிய பொருளை வெளிப்படையாக சொல்லாமல் கூற மாட்டாமல் அகமாந்தருடைய மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்துவதை தான் உள்ளுரை ஓமம் என்று சொல்கிறோம். கருப்பொருள்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பாடலில் ஒரு யானையோ மயிலோ ஒரு பறவைகளோ குரங்கு போன்ற விலங்குகளோ ஏதோ எல்லாமே வந்து கருப்பொருள் தான். தெய்வம் முதலான 14 வகை கருப்பொருள்கள் இருக்குது. தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தியாளி பகுதியோட தொகை தொகையை அவ்வகை பெறும் கரு என்ன மொழிபன்ற ஒரு பல 14 வகை கருப்பொருள் சொல்வார். இந்த கருப்பொருள்கள் அந்த நிலத்தில் உள்ள பொருள்கள். அவற்றின் மூலம் அகமாந்தர்களாகிய தலைவன் தலைவியர்களுடைய
மன உணர்வுகள், அவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்க என்ற செய்திகளை ஓமையாக சொல்லுவது தான் உள்ளுரையோம்னு சொல்றோம். ஆக இந்த பொருள்கள் விலங்குகள் வழியாகவோ ஒரு பறவைகள் வழியாகவோ தலைவர் என்ன நினைக்கிறான், தலைவி என்ன நினைக்கிறார் என்ற செய்தியை சொல்வது தான் உள்ளுரையோம். இது வந்து தமிழ் இலத்துக்கே உரிய ஒப்பற்ற நெறி என்றால் ஒரு மிகச்சிறந்த ஒரு உத்தியாக வழியாக இருக்கிறது. அன்பிற்கு ஆட்படக்கூடிய தலைவன் தலைவியின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரீகமாக மறைத்து கூறுவதற்கு அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வடிவம் தான் இது. ஆக வெளிப்படையாக தலைவன் தலைவியை வந்து பார்ப்பதற்காக விரைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றது வந்து வெளிப்படையாக சொன்னால் நாகரீகமாக இருக்காது. ஆக அவன் வந்து ஒரு விலங்கு அன்பு விலங்கினுடைய அன்பை பார்த்து வழியில் பார்க்கிறான். அப்போ வந்து ஒரு யான் ஆண் யானை பெண் யானைக்கு உதவுகின்ற காட்சி இவையெல்லாம் பார்க்கும்போது தலைவனுக்கு தலை மீது அன்பு வந்தது என்பதை காட்டும் பொழுது அந்த கருப்பொருள் வழியாக அவனுடைய மன உணர்வை சித்தரிக்கும் போது அது ஓமையாக மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு ஓமையாக இடம்பெறும் இடத்து அது உள்ளுரையமம் என்ற பெயரை பெறுகிறது. இந்த உள்ளுரையமத்துக்கு மேலும் என்ன சொல்லலாம்னா, இலக்கியங்கள் காணப்படுகின்ற கருப்பொருள்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக, புனைந்துரைன்னா ஒரு கற்பனையோடு இயற்கையை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் பாடல்களில் இடம்பெறுகின்ற மாந்தருடைய உள்ளத்து எழுகின்ற உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரையமையும். எத்தான் சொல்றோம், நேரடியா பார்த்தா ஒரு விலங்கினுடைய அன்பு காட்சி மாதிரி தெரியும், ஆனால் உட்புறம் பார்த்தா அவர்கள் இருவருடைய மன உணர்வை சொல்லும். இது மட்டுமல்லாமல் ஓவியம் சிற்பம் போன்ற நூல்கலைகளின் குறிப்பு பொருள்கள் நிறைய இருக்கிறது. இது போல எல்லா கலைகள்லையும் இந்த மாதிரி குறிப்பாக வெறுமனோ ஒரு சிற்பங்களை பார்த்தால் உள்ள பொருளும் அதுக்கு உள்பொருள் அது கதைப்பகுதியே சித்தரிக்கப்பட்டிருக்கும், அதை பார்க்கும்போது வேறு ஒரு பொருளும் கிடைக்கும். ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் மட்டும் காலம் கடந்து நிற்கும் ஆற்றலை உடையது. அது வந்து எழுத்து வடிவத்தில் இருப்பதனால மிக அதிகமான காலம் கடந்து அது நிற்கக்கூடியது. எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படுகின்ற குறிப்பு பொருளாகிய உள்ளுரையமும் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும். என்னன்னா, உள்ளுரையமும் என்று சொல்லும்போது மறைத்து சொல்லப்படுகின்ற ஒரு ஓமை பொருள் குறிப்பாக நின்று பொருளை விளக்கும் இடத்து அது நாகரிகமாக விளக்குவதால் சிறந்த ஒரு இடத்தை பெறுகிறது. இப்போ ஒரு பாடல் பார்க்க போறோம், அகநானூறு. அகநானூற்றில் எழுதியவர் பெருங்குந்தூர் கிழார். இது வந்து தோழிக்கு சொல்வது போல தலைவி மறைந்திருக்கின்ற தலைவனுக்கு சொல்கிறார். தலைவன் வந்து சிறைப்புறம் என்று சொன்னால் தலைவியினுடைய வீட்டுக்கு வெளியில் இருப்பான், சிறையாக சிறைக்கு புறம் புறம்னு வெளியே இருப்பவன். அவனுக்கு கேட்கும்படியாக தோழிட்ட பேசுவது போல தலைவி பேசுகின்றன. இந்த பாடலில் ஒரு உள்ளுரை இருக்கிறது. பாடல் வந்து ஈயல் புற்றத்து ஈரும் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்கு தோல் துதிய வல் உயிர் கதுவையின் பாம்பு மதனழியும் பானாட்கங்குல் என்பது பாடல். பாடல் வரிகளில் ஒரு நாலு வரி கொடுத்துருக்கு. இதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். ஈயல் புற்றத்து ஈர் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை. அப்படின்னா ஈயல்களையுடைய புற்று, ஈசல்லாம் நிறைய இருக்குல்ல ஒரு புற்றுல, அந்த பகுதியில் குளிர்ந்த மேற்புறத்தே மேல் மேற்பகுதியில் வந்து புற்றாகிய சோறு, புற்றுடைய சோறு பகுதி இருக்கும். அதை இறையினை உடைய புத்தா சோறாகிய இறை, அதாவது அந்த புத்துக்கு மேலே ஈயல் சார்ந்து ஈயல் ஈசல்லாம் உட்கார்ந்துருக்கு, அது வந்து ஒரு இறையாக இருக்கிறது. அதை பெரிய கையினுடைய ஆண் கரட்டியானது என்ன செய்ய போகிறது, தூங்கு தோல் துதிய வல் உயிர் கதுவலி, தொங்குகின்ற தோல் உரைக்கு பொருந்தி இருக்கும், இந்த ஈக்கு பகுந்த ரூ சேர்த்துக்கோங்க, பிழை இருக்கு, பொருந்தி இருக்கும் கூரிய நகம் பற்றி கொள்வதனால் இந்த ஆண் கரடி அது உள்ளுக்குள்ள போய் கையை விட்டு எடுக்குது. அந்த உரைக்குள் பொருந்தி இருக்கின்ற கூரிய நகம் வந்து அதை போய் பற்றி கொள்ளும் போது பிடித்து கொள்ளும் பொழுது பாம்பு மதனழியும் பானால் கங்குல். கங்குல்னா கங்குல் என்பது இரவு, பாதி நடு இரவு தான் இப்போ கங்குன்னு சொல்லுவோம். அந்த மதனழியும் தன்னுடைய வலிமையை அழித்து விடும், வலிமையெல்லாம் போயிடும். பாம்பு உள்ள தூங்கிட்டு இருக்கு, இந்த கரடி கொண்டு போய் கையை உள்ள விடுது, விட்டவுடனே அதனுடைய துன்பம் துன்பப்படுது, அந்த கரடியில் நகங்கள் பட்டு அந்த பாம்பு துன்பத்திற்கு ஆளாகிறதுதான் காட்சி. தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான். அந்த நேரத்தில் பசியுடன் அலையக்கூடிய கரடி வந்து ஈசல் நிறைந்த புற்றில் கைவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஈசல்னா உங்கள சின்ன பறவை மாதிரி குட்டியா இருக்கும், எறும்பு மாதிரி இருக்கும், பறவை இல்லை ஒரு எறும்பு மாதிரி ஈசல்னா நிறைய ஈசலா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதை கூட நிறைய வறுத்து சாப்பிட உணவாக கூட சில இடங்கள்ல இருக்கு. புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பை வந்து அது கரடி பார்க்கவே இல்லை. உள்ளுக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரியல. உடனே கரடி இருந்த நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பினுடைய துன்பமும் சேர்த்தே காட்டப்படுகின்றன. இதுல உள்ளுரையம்மை எப்படி இருக்கு அப்படின்றா, உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. இதுல வந்து வெளிப்படையா பார்த்தா பாம்பு பாம்பு வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய கரடியின் காட்சி தான் தெரியுது. ஆனால் இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரக்கூடிய தலைவனுடைய செயலினால் தலைவி அஞ்சி வருந்துவதாக இப்பாடல் தெரிவிக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாம்பு கரடி எல்லாம் உள்ள இடத்தை தாண்டி வருகிறானே ராத்திரி பகலா என்று தலைவன் நினைத்து வருந்துகின்றாள் தலைவி.
இங்க கரடி வந்து தலைவனுக்கும் பாம்பு வந்து தலைவிக்கும் குறுகியதுகளாக அமைந்து உள்ளுரையமும் உருவாகிறது. எவ்வாறு பாம்பு வருந்துகிறதோ அதே போல தலை வருந்துகிறாள். கரடி வந்து தலைவனுக்கும் உவமையாக சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் உள்ளுரையமத்தோடு மற்றொரு ஆகிய இறைச்சி பொருளும் சேர்த்தே இருக்குன்னு இரண்டும் சேர்ந்து அமைந்த பாடலாக இதை சொல்லுகிறாங்க. இது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இறைச்சி எவ்வாறுனா, இவன் சென்ற வழியில் ஆண் யானை ஒன்று பிடியின் பசியை போக்க யா என்னும் மரத்தை விட்டு திரும்பும். இது வந்து இன்னொரு பாடல்ல உள்ள இறைச்சி பொருள். இது போல இங்கு தலைவனுடைய வருத்தத்தை தலைவி தலைவனுடைய போயின்ற வழியை நினைத்து தலைவி வருந்துகின்ற காட்சியை வந்து ஒப்புமைப்படுத்துவதற்காக இந்த பாடல் கொடுத்துருக்கேன். ஆண் யானை வந்து மரத்தின் பட்டையை உரித்து அதில் ஈரத்தை வந்து தலைவிக்கு கொடுக்கும். அந்த ஈரப்பட்டையை தலைவன் அதே போல தலைவனுடைய நெஞ்சை தொடுகிறது இந்த காட்சி. உன் மீது பெருங்காதல் கொண்டதனால் திரும்பி வருவான் என்று யானையின் செயலை உவமையாக சொல்லக்கூடிய மற்றொரு பாடலும் இது போல இறைச்சி அமைந்த ஒரு பாடல் சான்ற சொல்லியிருக்கேன். இந்த நம்முடைய கரடி பகுதியில் வந்து என்னன்னா, இதை வந்து வெளிப்படையாக பார்த்த ஒரு கரடி காட்சியும் உட்புறமாக பார்த்தால் ஒரு சிறந்த உள்ளுரைவமும், உள்ளுரைவமத்தை தாண்டி மற்றொரு குறிப்பு பொருளும் கிடைக்கும் போது அது இறைச்சியாக மாற்றம் பெறும். அந்த இறைச்சியை வந்து இன்னும் விரிவான விளக்க பகுதியிலோடு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும்.